நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில இந்த காதுல இந்த குயின் மீன் ஒரு சத்தம் அப்படிங்கறத ஏதோ ஒரு டைம்ல கேட்டிருக்கும் அதே சத்தம் அது வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அதுக்கான காரணங்கள் உண்டு நம்ம இங்கே தீபாவளி எப்போ பட்டாசு வெடிக்கும் போது நம்ம பட்டாசு வெடிச்சுட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ளே காது அந்த பட்டாசு வெடிச்சிருக்கலாம் அதனால் அந்த சத்தம் கேட்கலாம் இல்லை யாரோ தங்க நம்ம கண்ணத்தில் அரைஞ்சிட்டா அப்போ அந்த சத்தம் கேட்டிருக்கும் இல்லை நம்ம எங்கேயோ பக்கம் போகும்போது அந்த ஸ்பீக்கர் கீழே திடீர்னு ஒரு கிழிஞ்ச ஸ்பீக்கர்லேருந்து கா பயங்கர லவுடாக ஒரு சவுண்டு கேட்டுருச்சுன்னா நம்மளுக்கும் காது கிழிஞ்ச மாதிரி பயங்கர ஒரு இரிட்டேட்டடாக இருக்கும் ஸோ அந்த கொஞ்சம் நேரம் கேட்குற சத்தமே நம்மளுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது இதே சத்தம் வாழ்க்கையில தினமும் கேட்டுட்டு இருந்தா அது எவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில பாப்போம் சோ இந்த பெரியவங்களுக்கு வந்து இந்த காது கேட்காம போறத பத்தி நம்ம முன்னாடி வீடியோல பாத்திருந்தோம் சோ இந்த காது கேட்காம போகும்போது இதுல இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னனு பார்த்தீங்கன்னா டினிடஸ் இந்த காதுல வரக்கூடிய எரைச்சல் சத்தம் ஏன் இந்த எரைச்சல் சத்தம் வருதுன்னு பார்த்தா நான் முன்னாடியே நம்ம வந்து காது எப்படி கேக்குதுங்கற பத்தி பாத்திருந்தோம் உள்காதுல சவுண்ட் ஒரு இடத்துல கேக்குது பாத்தீங்களா அதுக்கு கரெஸ்பாண்டிங்கா ப்ரைன்லயும் ஒரு ஏரியால தான் கேட்கும் சோ இங்கிருந்து ஏ டு ஏன்னா ஐ ஏல இருந்து எக் தான் போகும் பி டு பி சி டு சி அந்த மாதிரி எல்லாமே ஒரு கரஸ்பாண்டிங் தான் வந்து அது போய் காது கேட்கும் இதே வந்து நம்ம டோனோடோபிக் மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்துருதோ இந்த வயசானவங்களுக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸ்ல இருக்க சவுண்டு தான் கேட்குற குறைவு அது வந்து ஏரியா டீன்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த ஏரியா டீல வந்து காது அவங்களுக்கு ஒழுங்காக கேட்கறது உளுக்காது இல்லை அப்போ என்ன ஆகுது அந்த மூளையிலையும் அதேக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு ஏரியா டி இருக்கு அந்த ஏரியாவுக்கு சவுண்டு காதிலிருந்து வரதில்லை அப்ப மூளை என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அது வந்து ஸ்பான்டேனியஸா சில ஃபயரிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்பான்டேனியஸ் ஆஃப் நியூரான்ஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இறச்சல் கேக்குது இதை சிம்பிளா சொல்லுன்னா ட்ரபிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுது சோ என்னன்னா சவுண்ட் வரல அப்ப நம்மளா ஒரு சவுண்ட கிரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய குடைச்சலா போயிருது ஸோ இது இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தம் நம்மளுக்கு ரெகுலராக கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஏன்னா நம்மளால ப்ராப்பராக வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நம்ம தூக்கம் கெட்டுறோம் ஸோ அப்போ நம்ம தூக்கம் கெடும்போது அடுத்த நாள் ஆப்வியஸாக அவங்கனால வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாது அப்ப அந்த நார்மல் லைஃப் லீட் பண்ண அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் அப்போ திருப்பியும் அன்னிக்கி நைட்டு போய் போது அவங்களுக்கு இன்னுமே ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் திருப்பி இந்த சவுண்டு கேட்கும் அவங்க தூக்க முடியாது ஸோ இது ஒரு விஷய சைக்கிள் இதுக்குள்ளேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா முக்காவாசி பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது கேட்குறது குறைஞ்சதுனால தான் அவங்களுக்கு இறச்சல் சத்தம் வர ஆரம்பிக்குது அப்போது சிம்பிளாக நம்ம ஒரு ஹியரிங் ஈட வச்சு அவங்களுக்கு காது கேட்கறதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே பல நேரங்களில் அந்த இறைச்சல் சத்தம் நின்றும் இல்லை சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதனால சில பிரச்சனைகள் இருக்கலாம் உள்காத ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தால் அதை நம்ம ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பல விஷயங்களுக்கு ஈஸியாக நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தினிடஸ்க்கு கியூரே கிடையாது தினிடஸ்டுக்கு கியூர் கிடையாதுங்கிறது எதுவும் உண்மைதான் ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம தினி டெஸ்ட் இருக்கிறவங்கள நம்மளால கண்டிப்பாக மச் பெட்டராக நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் அவங்கள நம்ம மச் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டாலே அந்த தினி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுக்கு மென்டலாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை நம்ம கொடுத்தாலே அவங்கனால வந்து அந்த திணடஸை விட்டு பெட்டராக வெளியே வர முடியும் அந்த திணிடஸை பெட்டராக அவங்களால மேனேஜும் பண்ண முடியும்